இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட்டுடைய மானிய கோரிக்கை நடத்துவது குறித்து அலுவலாய்க்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிமுக சார்பாக எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் வழிகாட்டுதலுடன் நானும் எங்களது சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களும் கலந்து கொண்டோம். இந்த கூட்ட தொடர் எவ்வளவு நாள் நடத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அந்த கூட்டத்தை நடத்தினார். அதில் மொத்தமாக 9 நாட்கள் தான் நடத்தணும் என்று பேசியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் தான் மாணவி கோரிக்கை விவாதம், அதில் காலையில் மாலை என்று இங்கே வந்து 2 நாள் நடத்துகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 55 மாணவி கோரிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் வாக்குறுதியில் 100 நாட்கள் வருடத்துக்கு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எப்பவுமே குறைஞ்சது ஒரு 40-45 நாள், 50 நாள் இப்படி நடக்கும். குறைந்த நாட்டில் தெரிவித்து கண்டிப்பாக கூடுதல் நாள் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள். சரி, பரவாயில்ல, இடைத்தேர்தல் 10ஆம் தேதி முடிந்த பின்னால் அதற்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். நாங்களும் சொன்னோம், அதே போல் மற்ற எதிர்கட்சிகள் சொன்னாங்க. இதில் வலியுறுத்தி அதிமுக சார்பாக வலியுறுத்தினோம், அதை செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல நேரடி ஒளிபரப்பு செய்ததாக சொன்னார்கள். நேரடி ஒளிபரப்பு முழுவதும் செய்யாட்டும் கூட எதிர்கட்சித் தலைவர் குறிப்பாக பேசும்பொழுது அதை ஒளிபரப்பு செய்வதில்லை, முழுமையாக அந்த நேரத்தில் மட்டும் கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து அதிமுக வலியுறுத்தி வருகிறது. மக்களுடைய பிரச்சனையை, மக்களுக்கான பிரச்சனை, இனி பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சியினர் எடுத்துரைக்கும் போது அந்த நேரடி ஒளிபரப்பும் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல் இந்த கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனை, நிறைய பேர் நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொகுதி பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே இன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கூட இன்றைக்கு கண்டிப்பாக 8 நாட்கள் தான் சொல்லியிருக்கார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது. ஆகவே இனி வரும் காலத்திலாவது கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், 100 நாள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சில நேரங்களில் கொரோனா போன்ற வந்தது, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் 100 நாள் இல்லை, நான் சொல்றேன் கரெக்டு. இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதாவது அந்த நேரத்தில் இருக்காங்க, சரி அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி இல்லை என்ன சொன்னாங்க, ஒரு வருடத்துக்கு 100 நாள் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல, சும்மா பழசே இதுக்கு பேசுகிறாங்க. இப்போ நடக்கிறத பேசணும், அதே போல் 100 நாள் நடத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, இடைத்தேர்தல் வரும்போது அவள் இடைத்தேர்தல் முடிச்சு தொடர்ந்து கண்டி பண்ணலாமே, அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தணும், நானும் துணைத்தல் வலியுறுத்தணும். ஆகவே கண்டிப்பாக இதை மாற்றி கூடுதலாக நடத்த வேண்டும் என்பது அதிமுக கோரிக்கை. பதிவு செஞ்சிருக்கிற கடுமையாக நாங்கள் அதிமுக மட்டுமல்ல மற்ற கட்சியும் பேசினாங்க. இந்த சப்ஜெக்ட் தம்மி அலுவலக குழு கூட்டத்தில் கடுமையாக பேச முடியும். கூட்டத்தொடரில் பல்வேறு சப்ஜெக்ட் பேசும்போது சபாநாயகர் உரிமை கூட எல்லாமே உங்களுக்கு அவர் தான் எல்லாமே எதாவது வச்சுக்கலாம் முடிவு பண்ணுவார். இதில் நாங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்தணும், உரிமை சொன்னோம். கண்டிப்பாக இனியாவது அது கண்டிப்பாக இந்த அரசு செய்ய வேண்டும். நம்முடைய பேரவைத் தலைவர் அதிக நாட்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி 100 நாட்கள் நடத்த வேண்டும். நன்றி.